ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டான சிக்கன் 65 தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாஃப்டாகவும் மொறு மொறுனும் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் செஞ்ச மசாலா தான். இதுக்கான ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் மசாலாலே உப்பு போட்டிருக்கேன், அதனால் இதில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு பாதி லெமன் எடுத்து அதோட சாரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிழிஞ்சு விட்டுப்போம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தயிரையும் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்னதான் மசாலா எல்லாம் போட்டாலும் அந்த மசாலாவை நம்ம கரெக்டான அளவு போட்டாதான் அந்த ரெசிபிக்கான டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த அளவெல்லாம் கரெக்டான அளவு. நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போது 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ரொம்ப குழகுழன்னு இல்லை. இது தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக சூப்பராக வரும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்மளோட எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து நிறைய எண்ணெய் ஆட் பண்ணலை, கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீசஸாக போட்டு நல்லா நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. மிதமான தீயிலே நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப காஞ்சிருந்துச்சுன்னா போட்டதும் அந்த மசாலா எல்லாம் அடியில் அப்படியே ஒட்டிக்கும், நமக்கு சரியான பதம் வராது. அதனால் மீடியம் சூட்டிலே வச்சு நம்ம ஒன்றொன்றா போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். போட்டுட்டு உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு தீ மொத்தமும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக நம்ம திருப்பி வீட்டுக்கு போகிறோம். பாருங்கள் அடியில் எதுவும் ஒட்டவே இல்லை, சூப்பராக வருது பாருங்கள். திருப்பி விட்டுட்டு திரும்பவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. திரும்ப மீதி இருக்க சிக்கனையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சாஃப்டாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும்.
மொத்தமும் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளவுதாங்க நம்மளோட சாஃப்டான சூப்பரான மொறு மொறுன்னு நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.